வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது ட்வின் சைட் டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்டெக்னோகிராஃபி. இது ஒரு டூலாக தான் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் மிலிட்ரி சைடு அந்தமாரி பேஸ்லாம் அந்தமாரி டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கே இந்த டூலில் யூஸ் பண்ணுற புரியும். ஓகே, ஸ்டெக்னோகிராஃபினா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோட்டோஸ்குள்ளே ஹிடன் ஃபைல்லாம் மறைச்சிக்கிறது. அது என்ன ஃபார்மெட் இருந்தாலும் சரி, சும்மா டயக்ராம் பாருங்கள் என்னென்ன ஃபார்மேட்டுன்னு. வள வளன்னு இழுக்காமல் அந்த டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு டேரெக்டாக போயிடலாம். ஓகே, இந்த டூல் எதுக்கு மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய சீக்ரெட் சேர்த்தா உங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எந்த ஹேக்கர்ஸாலும் எவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது. மேனே இந்த மெடில் டாக்காக இருந்தாலும் சரி, ஃபிஷிங்காக இருந்தாலும் சரி, எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதான் கமாண்டு, சூடோ ஏபிடி மைனஸ் கெட் இன்ஸ்டால் ஸ்டெக்ஹைடு. ஸ்டெக்ஹைடு தான் இந்த டூல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்தமாதிரி நிறைய டூல் இருக்குது ஸ்டெக்னோகிராஃபிக்கு. இது ஒரு சின்ன டூல் தான், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோட்டோஸில் எப்படி டெக்ஸ்ட் ஃபைலை மறைச்சி சென்ட் பண்ணுறது, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்தமாதிரி நிறையா பண்ணலாம், வீடியோஸ் ஃபைலு ஆடியோ எல்லாமே சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் நீட்டாக டவுன்லோட்ஸில். ஓகே, இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு, காப்பி பண்ணிக்கிறேன். வெளியே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோல்டர் நேம் ட்வின் போட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்ன ஃபோட்டோன்னு. நார்மலாக சிம்பிளாக ஒரு நேச்சுரல் ஃபோட்டோ தான், இந்த ஃபோட்டோஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஓகே, டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஹிடன் ஃபைலை இதுக்குள்ளே டைப் பண்ணிக்கலாம். சரி, டவுட்டு இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் கூட மெசேஜ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் ஒரு கமெண்ட் கொடுங்க, பார்க்கலாம். வெல்கம் டு ட்வின் சைட் டெக். ஓகே, சும்மா ஒரு லைன் டைப் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். சரி, நம்ம அதே ஃபைலில் போட்டுக்கலாம். டெஸ்க்டாப்பில் ட்வின்னுங்கிற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் எதோ ஒன்று கொடுத்துக்கலாம், நான் டிடபிள்யூன்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் டிஎக்ஸும் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஃபோல்டரை பார்த்தா ரெண்டு இருக்குது. இப்போ அதே ஃபோல்டரில் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணி எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன், அந்த ரெண்டு ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த எம்பெட் பண்ணலாம். ஸ்டெக் ஹைடு கமாண்டு கீழே டைப் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டெக் ஹைடு ஸ்பேஸ் எம்பர்டு தான் வரும், எம்பர்ட் ஸ்பேஸ் மைனஸ் சிஎஃப் க்ரியேட் ஃபைல் வரும், சிஎஃப்ங்கிறது. இப்போ ஃபைல் நேம் போட்டுக்கலாம், அந்த ஃபோட்டோஸ் நேமு டாட் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸ்பேஸ் மைனஸ் சிஎஃப் எம்பர்டு எஃப் எம்பர்டு ஃபைல். இப்போ டிஎக்ஸ் ஃபைல் எம்பர்ட் பண்ணுறோம் அந்த ஃபைல்குள்ளே. இப்போ இதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது, நான் சும்மா 1234 கொடுத்துக்கிறேன். அதே பாஸ்வேர்ட் ரீஎன்ட்ரு பண்ண சொல்லுது, திரும்பி அதே 1234 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எம்பர்ட் ஆயிடுச்சு அந்த ஃபோட்டோஸ்க்குள்ளே, அந்த ஜேபிஜி ஃபார்மேட்குள்ளே டிஎக்ஸ் ஃபைல் எம்பர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைல் நமக்கு தேவையில்லை, டெலிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேம் அதே தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட் இதில் தெரியல. இப்போ இதை நம்ம ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணால் நார்மலாக வாட்ஸ்அப் ஃபோட்டோ மாதிரி தான் தெரியும். அந்த டூல் இருந்தால் மட்டும்தான் அவனால் திருப்பி டீகோட் பண்ண முடியும். அதுக்கும் சில சின்ன கமாண்ட் தான். ஓகே, ஒரு டெர்மினல் போதும். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன், அந்த ஒரு ஃபைல் தான் இருக்குது. இப்போ ஸ்டெக் ஹைடு திரும்பி அதே கமாண்டு கீழே டைப் பண்ணியிருக்கேன். ஸ்டெக் ஹைடு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்பேஸ் மைனஸ் எஸ்எஃப் ஸ்பேஸ். இப்போ அந்த ஜேபிஜி ஃபைல் நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்தா பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ண சொல்லும். இப்போ நான் தப்பான பாஸ்வேர்ட் சும்மா கொடுத்து பார்க்கலாம், கெனாட் எக்ஸ்ட்ரா தி டேட்டா வித்து. ஓகே, திருப்பி அதே கமெண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுக்கலாம், 1234. இப்போ டிஎக்ஸ் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ வெளியே ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் அந்த டிஎக்ஸ் ஃபைல் என்ன இருக்குன்னு. சும்மா டெர்மினல்லே ரன் பண்ணி பார்க்கலாம், கேட் ஸ்பேஸ் டிஎக்ஸ். வெல்கம் டு ட்வின் சைட் டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த டூலு நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். பர்சனல் டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் அந்த டூல்.
இதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சும்மா வள வளன்னு இருக்காமல் சாட்டாக முடிச்சாச்சு. ஓகே.